ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ராஜா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் நல்லா இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வஞ்சிர மீன் மாவலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வஞ்சிரம் மாவலஸ் ரெண்டும் ஒன்று தான், பெருசாக தான் மாவலஸ், சிலதாக தான் வஞ்சிரம். ஆனால் இன்றைக்கி வஞ்சிரம் கட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சரியான சைஸு. காலையிலே இருட்டோட 5 மணிக்கெலாம் வாங்கிட்டு வந்தார் அண்ணா. இது லைட் வெளிச்சத்தில் வெட்டுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம மீன். அப்படியே என்ன சொல்லிட்டேன்னா, பாதி ஸ்லைஸு பாதி வந்து குழம்பு பீஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃபிஷ் ஃபிங்கர் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாக நீட் நீட்டாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு கிலோ சைஸ் இருந்தால் போதும் ஃபிஷ் ஃபிங்கர் அப்படின்ட்டு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், தோல் தான் அந்த குழம்பு பீஸ் வெட்டும்போது தோல் உரிச்சு வெட்ட சொல்லிட்டாரு. ஃபஸ்ட்லேயே சொல்லல, ஆனால் கட் பண்ணிட்டு பிறகு தான் சொன்னார் தோல் உரிக்க முடியுமான்னு. சரி உரிச்சிடறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா உரிச்சு கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரவுண்ட் ரவுண்டாக கொஞ்சம் பெருசாகவே போடுங்க, மெலிசு வேண்டாம் அப்படின்னு சொன்னார். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சரியான சைஸு. இது ஏலத்தில் எடுத்துகிட்டு வந்தார். நல்ல ரேட்டும் கூட இது. கிட்டத்தட்ட இது இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ரூபா கிட்ட சொன்னார், வாங்கிட்டு வந்தார். செம்ம மீன், வேறு லெவலில் இருந்து நல்லா இருந்து பாருங்கள். மெலிசெல்லாம் வேணாம், எனக்கு பெருசாகவே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இது ஃப்ரை வஞ்சிரம்னாலே ஸ்லைஸ் தான், லுக்கு பார்க்குறதுக்கு அப்படியே ஃப்ரை தான் பண்ணணும். நல்லா மசாலா போட்டு ஊற வச்சு ஃப்ரை பண்ணிட்டா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டு வேறு ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம செல்லில் இருந்த லைட்டே தான் இது. இந்த வருஷம் கட் பண்ணும்போது லைட்டு கரண்ட்டு போயிடுச்சு. மழை வேறு எவ்வளோ சிரமமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேலை செஞ்சிருக்கும் போது எவ்வளோ பிரச்சனைகள் பாருங்கள். இந்த லைட்டு இந்த மழை பிரச்சனை தான், மழை பிரச்சனை தான். அந்த மாதிரி பாருங்கள், அப்படி நைஸாக போட வேணாம்னு சொல்லிட்டாரு. ஸ்லைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக பாருங்கள். இதுதான் ஹோட்டல்லாம் நல்லா கொஞ்சம் ரேட்டாக விற்பாங்க இந்த மாதிரி பீஸ்லாம். ஒரிஜினல் வஞ்சிரம்லாம் சூப்பராக இருக்கும். ஃப்ரை நல்லா மசாலா போட்டு ஊற வச்சு ஒரு தோசைக்கல்லில் போட்டுடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பீஸாக போட்டு எடுத்தால் அப்படியே செம்மையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு பீஸ் ஒரு ஆள் சாப்பிட்டாவே போதும். நல்லா அந்த மாதிரி சைஸான மீன் இது, சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இந்த மீனை பொறுத்த வரைக்கும் பெருசாக வளர வளர தான் சுவை அதிகம். சின்னதாக இருந்தால் நார்மல், பெருசில் தான் நல்ல டேஸ்ட் இருக்கும். இந்த சைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆழ்கடலில் உள்ளே பிடிக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைபர் போட்டில் போவாங்க, ரொம்பவும் சூப்பராக இருக்கும். அதை பிடிக்கும் போது பார்க்குறதே ஒரு தனி சுகம். அதை முள்ளில் தூண்டியில் போட்டு அப்படியே விட்டுருவாங்க. மாட்டின் அப்படியே ஒருவர் கடலில் ராஜா மாதிரி இருந்தது. ராஜா கையில் கட்டிங்கி வந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதெல்லாம் எத்தனை வருஷம் உயிர் வாழ்ந்துருந்ததுன்னு தெரில. நல்ல ஒரு சைஸான மீன். இந்த சைஸ்லாம் வந்தால் கண்டிப்பாக செட்டுக்கெல்லாம் எடுத்துருவாங்க வியாபாரிங்க. அது எப்படியோ இன்றைக்கி அவங்களுக்கு விட்டு கொடுத்தாங்க. மழையும் காரணமாக வரல அவங்க அதிகமாக, அதனால தான் இந்த மாதிரி மீன் நமக்கெல்லாம் கிடைக்கும். இன்னும் அவங்க எவ்வளோ விலையாக இருந்தாலும் கஸ்டமர்ஸ் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு ஹோட்டலில் ஆர்டரு வேறு எங்கேயாச்சும் கொடுக்கணும் அப்படின்றதுலாம் இருந்து அதனால் அவங்க எடுத்துருவாங்க. அவங்ககிட்டயும் நம்ம சொல்லலாம், ஆனால் எனக்கு ஒரு மீன் கொடுக்கணும் ஏலத்தில் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா சரி எடுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குணம்லாம் உண்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க எடுக்கிறதுல நம்மளுக்கும் கொடுப்பாங்க, அதெல்லாம் நல்லது தான். அவங்களும் சூப்பராக கொடுத்துருவாங்க. மீனும் அந்த மாதிரி லெவல், வேறு லெவல் இது. மீனாக பார்த்தீங்கன்னா மீன் அதிகமாக கிடையாது, வந்ததே பெரிய விஷயம். சூப்பராக இருக்குது. பாருங்கள், 10 பீஸாக எனக்கு போடு அப்படின்னு சொல்லிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். 10 எண்ணெய் அப்படியே போடுறேன். பார்த்துங்க, ஒரு 3 கவரில் போட்டார். இதுக்கு 10 போடுது, நல்லமாக லேட்டானாலும் போடணும். சரி பரவாயில்லண்ணா, அவங்க இப்போ ஃபாஸ்ட்டாக வெட்டாத பாருங்க, சுலோவாக வெட்டு அப்படின்ட்டு. சரி கட் பண்ணுறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தான் கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வஞ்சிரம் மீன் இந்த தோலில் தான் வந்து நல்லா கொழுப்பாக இருக்கும். அது ஒரு அதனால தான் இந்த கொழு தோலை எடுத்துருவாங்க ஒரு சில பேர். என்ன பாருங்க, நான் ஒரு குழம்பு கேட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணிட்டேன். அப்புறமா தோல் எடுக்க முடியுமான்னு கேட்டார். அது எடுக்கலாம்ண்ணா. சரி கொஞ்சம் தோல் எடுத்து கொடுத்துருங்க கோச்சிக்கிறீங்க. சரி ஓகேண்ணா, அதை எடுத்துதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை 10 கவரில் போட்டு அதை மறுபடி தோலை எடுத்து, ஏன்னா அது
ஃபஸ்ட்லேயே அவர் கட் பண்ணுறது முன்னாடி சொல்லியிருந்தா அழகாக ரெண்டு பார்ட்டாக பிரித்து இப்படி அப்படியுமா வந்து ஒரு சீக்கிரமாக எடுத்துட்டுருக்கலாம். ஆனால் அவர் இப்படி கட் பண்ணிட்ட வர சொன்னார் அண்ணா. சரி பரவாயில்ல, அப்புறம் அவங்களுடைய ஆசை தானே நம்மளுக்கு முக்கியம். மீன் அவ்வளோ விலை கொடுத்து வாங்கிட்டு வராங்க கஸ்டமர், அவங்க விருப்பத்துக்கு வெட்டி கொடுக்குறது தான் நம்மளுடைய ஸ்டைல் அப்படின்ட்டு சரி நான் எடுத்தாலும் நான் சொல்லிட்டு மொல்லமா அதை பாருங்க ஒன்று ஒன்றா சின்ன சின்னதாக அதை எடுத்து அதுக்கப்புறம் அது குழம்புக்கு அப்படி போடுங்கன்னு சொல்லிட்டாரு. சரி நான் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு எடுத்துனா அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ் ஃபிங்கர் கொஞ்சம் அது இருக்குது, அதை அழகாக தோல் எடுத்தான் ஈஸியாக, ஏன்னா அது பிரச்சனை கிடையாது எந்த வேலையில் இருந்தது. அதனால் ஆனால் அந்த முள்ளும் இருக்குல்ல, அந்த முள்ளும் குழம்புல வைக்கலாம். அந்த முள் இருக்கு பாருங்க, அப்போ அந்த அந்த முள் அந்த சதையும் அந்த முள்ளையும் அந்த தலையும் அதை போட்டு குழம்பு வைக்கலாம். இந்த கட் பண்ணுற பீஸும் குழம்பு தான், ஏன்னா அந்த முள் மெண்டு சாப்பிட்லாம், அது செமையாக இருக்கும் அது டேஸ்ட். ஏன்னா அந்த முள் மெல்ல மெல்ல அந்த குழம்புல போட்டு அந்த மசாலாலாம் அந்த குழம்புல இருந்து ஊறி அந்த முள்ளில் ஏறி அப்படியே மென்னம்னாக்கா அந்த கொழுப்பு மாறி அப்படி இருக்கும், அது ஒரு செம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அது மீனுடைய அந்த வஞ்சத்தை பார்த்தினாவே கொழுப்பு தான், அந்த முள் மெல்ல மெல்ல அவ்வளோ ருசியாக இருக்கும். அந்த தலையில் அந்த பல்லுலாம் சைடில் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கீழெலாம் போட மாட்டோம், வெட்டி கொடுத்துருவோம். ஒரு சில பேர் தான் வேணான்றோம், வேணான்றவங்களுக்கு கீழே போட்டுருவோம், எங்களுக்கு வேணும் அப்படின்றவங்களுக்கு அவங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா அதை மெண்டு சாப்பிட்டவங்களுக்கு அது கண்டிப்பாக அதை வாங்குவாங்க, விட மாட்டாங்க. ஏன்னா அதில் தான் டேஸ்ட்டே இருக்குது. அதான் இந்த மாதிரி சொல்லி தான் அது அண்ணா கேட்டிருந்தார் என்ன, நான் அப்போ மீனில் டேஸ்ட் இல்லையா, தலையில் தான் டேஸ்ட் இருக்கா, அப்போ மீன் வேஸ்ட் அப்படின்னு. இல்லை இல்லை, மீன் வேஸ்ட்டு கிடையாது, தலையும் வேஸ்ட்டு கிடையாது. மீனில் என்ன டேஸ்ட்டோ அது இருக்கும், தலையில் வந்து எப்பவுமே ஒரு மடங்கு கூட தான் டேஸ்ட் இருக்கும். ஏன்னா அது ரொம்ப எல்லா மீன் தலையுமே தலை டேஸ்ட்டாக இருக்கும். அது ஏன் தலை டேஸ்ட் ஆகுதுன்னா தலையில் வந்து நல்லா கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும், கொழுப்பு அதிகமாக இருக்கும், மூளை இருக்கும் அந்த தலையில். அந்த மாதிரி அது குழம்பு வச்சாவே தலை அது ஒரு தனி ஒரு சுவையை காட்டி கொடுக்கும், தனியாக டிஃப்ரென்ஸாக தெரியும் தலைன்னாவே. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா தலையே பிடிக்காது, எனக்கு தலை பிடிக்காது மீன் மட்டும் தான் பிடிக்குதுன்னுவாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா தலை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கணும். என்னை பற்றிலாம் பார்த்தீங்கன்னாக்கா நான்லாம் தலை பயங்கரமாக சாப்பிடுவோம், மீனும் சாப்பிடுவோம், ஆனால் தலை வந்து வேறு லெவல். ஏன்னா நான் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தலையை வந்து எப்படி செய்யணும் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு தலை குழம்பு வச்சு நான் சாப்பிட்டு காட்டுறேன் கண்டிப்பாக. அது எப்படி நான் அதை சாப்பிட்றேன், தலை நான் எப்படி குழம்பு வைக்கணும் அப்படி தான் நான் சாப்பிடுவோம். அப்படியே பெருசாகவே சாப்பிடுவோம், அந்த சின்னதாகலாம் போட பண்ண தலையே உங்களுக்கெல்லாம் அது ஏன்னா நீங்கள் செய்ய மாட்டேங்கன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி பழக்கம்லாம் நினைக்கிறேன். இந்த பொடிசாலாம் கட் பண்ணுறது நம்மளுக்கு பிடிக்காது, நல்லா அப்படியே ஒரு தலையை அப்படியே ரெண்டாக பொழந்து அந்த சைடில் இருக்க அந்த பூவை மட்டும் எடுத்துகிட்டு செதில் எடுத்துகிட்டு அப்படியே முழுசாக பாதி பாதியாக போட்டு குழம்பு வைப்போம் நாங்கள், அப்படி தான் சாப்பிடுவோம் சார். செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் அது அமேசிங்காக இருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்றது நல்லா சாப்பாடு சாப்பிட்லாம், நிறைய சாப்பாடு வலிக்கு வந்த மாதிரி சாப்பிடும்போது ஒரு தலையை அப்படியே திருப்பி எடுத்து அதான் நாங்கள் சுண்டை வைக்கிறோம் சொல்லுவோம், தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி அந்த மாதிரி வைப்போம் தலையை நாங்கள். ஒரு சில தலையை வந்து குழம்பே நார்மல் குழம்பே வைக்கலாம், சூப்பராக இருக்கும் பாருங்கள். அது குழம்பு தள்ளி தர இதெல்லாம் குழம்பு, இந்த ஒரு பீஸ் அது பத்து பத்தாக போட்டார், அது பெண்டிங் இருக்கட்டும் லாஸ்ட்டாக எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டார். இங்கே பாருங்கள் இது வந்து ஃபிஷ் ஃபிங்கர், அந்த ஃபிஷ் ஃபிங்கர் கொஞ்சம் போட முடியும்னா போட்டுறேன் நான் அப்படி சொல்லிட்டேன். இன்னும் எடுத்துகிட்டு அந்த முள் குழம்பு வெட்டி ஃபிஷ் ஃபிங்கர். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா நான் வீட்டில் நானே குக்கிங், எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க அதை செய்கிறதுக்கு, ரொம்ப சூப்பராக செஞ்சு மீன் குழம்பு, மீன் வறுவல், சென வறுவல், அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய நண்டு குழம்பு, காளா மீன் பாறை மீன் குழம்பு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டியாக செஞ்சு குக்கிங் பண்ணி நம்ம சேனலில் போட்டிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோஸ் பார்த்து நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த மாதிரி, ஏன்னா அது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். ஹோட்டலில் நம்ம செய்யறது வாங்கினு சாப்பிட்றதோட வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது. ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லலை, நீங்கள் ஹோட்டல் சாப்பாடும் சாப்பிடுங்க, அதிகமாக ஹோட்டலில் எடுத்துக்காதீங்க. நீங்கள் அந்த வீட்டில் நீங்கள் நம்ம சேனல்லாம் பார்த்துட்டு இல்லை வேறு இந்த மாதிரி செஞ்சு காட்டினா கூட கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி செஞ்சு நம்ம வீட்டில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது, சூப்பராகவும் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வீட்டு சாப்பாடு மணக்கும், வீட்டு சாப்பாடு எப்போவுமே சரி ஒரு படி டேஸ்ட்டு கம்மியாக இருக்கலாம்,
ஹோட்டல் சாப்பாடு ரொம்ப சூப்பராக சுவையாகவும் இருக்கும். இருந்தாலும் அதை விட வீட்டு சாப்பாடு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. ஆனால் ஹோட்டல் சாப்பாடோட வீட்டு சாப்பாடு இருந்தாலும் டேஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சாப்பாடு எப்போவுமே ருசியாக தான் இருக்கும். அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்பல, ஏன்னா அது உங்களுக்கே தெரியும் ஏன் அது ருசியாக இருக்குதுன்னு. நம்ம வீட்டு சாப்பாடு அடிச்சுக்கிறது வேறு எதுவுமே கிடையாதுங்க, வேறு லெவல். நானும் அப்படி தான் உங்களுக்கு ஒரு சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் சாப்பிட மாட்டேன், என்ன சும்மா வீட்டு சாப்பிட வீட்டில். வெளியில் போனால் அது இது பிரியாணி இந்த ரைஸு ரோலன்ஸ் அந்த மாதிரி வேறு இந்த பாருங்கள் இந்த மாதிரி இந்த பல்லுலாம் வந்து அது பாருங்கள் போகிற பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வஞ்சிரத்துலேயே அந்த பல் இந்த சைடு ரெக்கை அதுதான் வந்து அப்பா வேறு லெவல். இதெல்லாம் குழம்பு வச்சுட்டாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சில பேருக்கு தான் உங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி ஒரு ஒரு அண்ணாலாம் இருக்கார், அந்த தலையை வெட்டி எனக்கு தலையே வேணாம் அப்படின்வாங்க, ஏன்னா அவங்களாம் சாப்பிட்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிரும். இருந்தாலும் நாங்கள் கேட்க மாட்டாங்க, சரி வேறு வழியே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லியும் எனக்கு வேணாம்ப்பா நீ ஏற்றுக்குப்பான்னு சொல்லுவாங்க, சரி நான் எடுத்துமே சாப்பிட்டு பார்க்குற அப்படின்ட்டு வாங்கின்னு போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு குறை சொல்ல அவங்க சாப்பிட்டு பார்க்கல, அதனால் அவங்க வேணாம் தான். இனி எடுத்துமே அவங்க சாப்பிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ ஸ்டிக் பண்ணால் முழுசாக